அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து ஒரு ஞானம்னா என்ன, அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, அகத்தில் அறிவை வச்சு நம்ம சரி பண்ண முடியுமா முடியாதான்லாம் பார்த்தோம். இன்னும் சிம்பிளாக சொல்லிக்கணும்னா, அறிவு எங்கே தேவை எங்கே தேவையில்லை அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு சில ஆயின்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த வெளிப்பூச்சி ஆயின்மெண்ட் இருக்கும் இல்லை, மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கினோம்னா போட்டிருப்பாங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. நீங்கள் அறிவுக்கு அப்படி வச்சுக்கிங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. வெளி வேலையை செய்கிறதுக்கு அறிவு வேண்டும், அறிவு இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இந்த அறிவை வச்சு என் மனசை சரி பண்ணிடுறேன், என் மன உணர்வை சரி பண்ணிடுறேன்னு மட்டும் இறங்க வேணாம். மற்றபடி அறிவை வச்சு எல்லாமே நம்ம வெளி வேலையை நம்ம அறிவிச்சு தான் செஞ்சாகணும், ஓகேங்களா? அறிவு இல்லாமல் நம்மளால் செயல்படவே முடியாது. இப்போ காலையிலேருந்து வகுப்பு அட்டன் பண்ணிங்கள்ல, எல்லா கேள்வியும் உங்களை கேளுங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் எல்லோரும் கேட்டிங்களா? இப்போ நானாக தான் என்ன கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னா, மனசை ஒன்றும் பண்ணாதீங்கிறீங்க, எண்ணம் எப்படி இருந்தாலும் எழுந்துட்டு போட்டுங்கிறீங்க, எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வுன்னு ஒரு வாசகம் இருக்குல்ல, சும்மாவை சொன்னாங்க. அப்போ அது இங்கே பொய்யாவதே, அதை பற்றி யாருமே நீங்கள் கேட்கலையே. எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல, வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க பொருளை திருடிக்கலான்னு எடுத்துக்கலான்னு மனசில் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்படி நினச்சா அது தப்பு அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம காலையிலேருந்து என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், எது வந்தாலும் வரட்டுங்கிறோம். இங்கே ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை, தெரியுதா? இதுக்கு விட தெரியணுமா தெரிய வேணாமா? ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் ஒரு சிறு பகுதியை புரிந்து கொள்வதால் நமக்கு மிகப்பெரிய விட கிடைக்கிது. எண்ணத்தால் எண்ணம் போல் வாழ்வுங்கிறதுக்கும், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் வேணும்ல. இதுக்கான விளக்கமும் ஒட்டுமொத்த ஆன்மீகத்துக்கான விளக்கமும் நமக்கு ஒரு ரெண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு விட கிடைக்க போகுது. இப்போ காலையிலேருந்து பார்த்தோம், ஞானமடைதல் அப்படிங்கிறதும் விடுதலை அடைதல் அப்படிங்கிறதுக்கும், மனசில் கவலையே இல்லாமல் இருக்கேன் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. ஞானமடைதலும் ஒன்று தான், மனசில் கவலையிலிருந்து விடுபடுறதும் ஒன்று தான், ஓகேங்களா? ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்களா? பிரச்சனை இல்லாதவங்க யாராக இருக்கமா? எல்லாத்துக்குமே இருக்குது. நாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம், மனசளவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம், உதாரணம் கூட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மனசு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், பெருமைப்படுற மாதிரி இருக்கணும், மற்றவங்க புகழ்ந்தால் நமக்கு நல்லா இருக்குது, இப்படி மனசை வச்சுக்கின்னு நினைக்கிறோமா? ஆனால் என்ன இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வருத்தம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, மற்றவங்க யார் நம்மளை கேவலமாக பேசிடக்கூடாது, இப்படி நினைக்கிறோமா? இதெல்லாம் நமக்கு பிடிக்கலை, இதெல்லாம் நமக்கு பிடிக்குது. ஒரு குறிப்பிட்டதை இதெல்லாம் தேவையானதுன்னு வைக்கிறோம், ஒரு குறிப்பிட்டதை இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இப்போ உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் மனசு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிறேன் நான். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறத்துலேயும் ஒரு பிரச்சனை வருது, அதனால அகம் பாதிக்குது, கரெக்டுங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இப்போ ஒருத்திட்ட பணம் வாங்கிட்டேன், கடன் வாங்கியிருக்கிறேன், 10 நாளில் தந்தரேன்னு வாங்கிட்டேன், 10 லட்சம். ஆனால் எனக்கு வர வேண்டிய இடத்துல வரல, அவட்ட தவணை சொல்கிறேன், இன்னும் 10 நாள் டைம் கொடுங்கங்கிறேன், 10 நாள் வந்துடுச்சு எனக்கு அப்பயும் என் கையில் வரல, என்னால் சமாளிக்க முடியல, வந்து வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுருவார், மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ என்னென்னா, புறத்தில் பிரச்சனை என்னென்னா, பணம் பற்றாக்குறை, கடன் வாங்கியது பணம் பற்றாக்குறை, இப்போ திருப்பி செலுத்த முடியலங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனால் என் உள்ளத்தில் என்ன ஆகுது, மனசில் என்ன ஆகுது,
எனக்கு பயம், வந்து சத்தம் போட்டு நம்ம அவமானப்படுத்துகிறோன்னு ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு விரக்தி, இதெல்லாம் மனசில் வருது. இது கரெக்டுங்களா? நான் சொன்னது புரியுது இல்லை? வெளியே பணம் பற்றாக்குறை, இதனுடைய விளைவு என்ன? உள்ளுக்குள்ளே பயமும் கவலையும். இப்போ ரெண்டாக புரியுது இல்லை? இப்போ இது மாதிரி எது புறம் எது அகங்கிறத நீங்கள் யாராவது உதாரணம் சொல்லுங்கள். மைக் கூட கொடுங்க. என்ன புற நிகழ்வுனால என்ன மனசில் பாதிக்குது? இது எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக பேசணும். எவ்வளோ பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக கேட்சிங் ஆகிடலாம். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் கேட்குறேன். நான் வந்து எப்பவும் எதையும் கொடுக்கல் வாங்கல் வந்து கரெக்டாக இருப்பேன் சார். ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து நான் வாடகை ஒருத்தவங்க கரெக்டாக நான் கொடுப்பேன், கரெக்டாக அஞ்சாந்தேன்னா கொடுத்துட்டே வருவேன். ஆனால் ஒரு தடவை எனக்கு லேட் ஆகிட்டு அப்படின்னா எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் பணம் போடுறது வந்து போட்டாங்க, ஆனால் பட் எனக்கு வந்து பேங்கில் ஏறலை. அப்போ வந்து லேட் ஆகுது, பணம் வரவே இல்லை. அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய சேலரியும் வரல, லேட் ஆகிடுச்சு, கொடுக்க முடில. அப்புறம் வேறு யார்ட்டையா வாங்கிக்கலாமான்னு யோசித்தேன். ஆனால் அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து வந்து கேட்க வந்துடுறவங்களும் ஒரு மனசுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஆனால் அவங்க என்னை கேட்கவே வரலை. ஆனால் நான் வந்து என்னை கேட்க மனசு இதாகப்போ ரெண்டாவது போனேன், நானே அவங்ககிட்ட போய் சொன்னேன் என்னால் கொடுக்க முடியலன்னு. பரவாயில்லக்கா நீங்கள் என்ன கழிச்சு தாங்க அப்படின்னாங்க. என்ன கழிச்சு எனக்கு கொடுக்க முடியுங்கிறது ரொம்ப பயமாக இருந்தது, என்ன பண்ணேன்னு தெரில. கடைசியில் நான் எனக்கு என்னோடய தம்பிகிட்ட தான், நம்ம பணம் வரல ஆனால் என்ன சரி பண்ணாலும் வட்டிக்கு வாங்கக்கூடாது, வாங்கினா வீட்டில் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறனால தம்பிகிட்ட போய் கேட்டு தம்பிகிட்ட வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணம் வந்தோடனே எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து பயம் இருந்துச்சு, பணம் கொடுக்க முடியுங்கிற ஒரு கஷ்டம் மனசில் இருந்துச்சு சார் எனக்கு. சரி, ஒரு புற நிகழ்வுனால் மனசு பாதிக்குது. இன்னொரு உதாரணம், எனக்கு ஒரு சொல்லுங்கய்யா. என்னோடய பையன் சரியாக படிக்கலை, அது புறம், நான் அதை நினச்சி கவலைப்படுறேன், அது அகம். கரெக்ட். பையன் சரியாக படிக்கலை, இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ ஒரு பயம். எங்க கொடுங்க சரவணா, மைக்கு அவங்க கொடுங்க ஐயாட்ட. ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப விரும்பியவங்க, நமக்கு ரொம்ப தேவையானவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்தால் புறம், நாங்கள் சந்தோஷப்படுறது அகம். அதே மாதிரி நமக்கு வேண்டாத வந்த ஏண்டாய் வந்தேன் ஒரு வெறுப்பு வரும், அது அகம். அதாவதுங்க எல்லா இதையுமே சமாளிச்சலாம், பிணி மூப்பு சாக்காடு அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அறிவை வச்சு எல்லாமே சமாளிச்சலாம், கடன் வாங்காமல் இருந்துடலாம், சந்தோஷமாக இருந்துடலாம், ரெண்டு குழந்தைய வச்சு கட்டுப்பாடாக இருந்துடலாம், எல்லாம் இருந்துடலாம். ஆனால் அந்த பிணி, அந்த மூப்பு சாக்காடை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஒரு ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லேபில் டெஸ்ட்டு கொடுக்குறோம், டாக்டர் வந்து இப்படி பார்க்குறாரு ரிப்போர்ட்டை, அவர் பார்க்குறாரு அவ்வளோதான். நமக்கு உள்ளக்குள்ளே பயம், நமக்கு இந்த நோயின்னு சொல்லிடுவாரோ இல்லை அப்படி சொல்லிடுவாரோ. அவர் பார்த்து இன்னும் மூஞ்சை கூட நான் பார்க்கல, மூஞ்சை மட்டும் சொல்லிக்கிறார் அடடா அப்படிங்கிறாரு, அடடா என்னத்த சொல்லிட போகிறாரோ. இன்னொரு வாயவே திறக்கல, உள்ள ஒரு பயம் வருது இல்லைங்களா? புற நிகழ்வு அது, அகத்தில் பயம் வருது. வீட்டிலிருந்து போன பையன் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு வரல, ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் நாட்டிருச்சம்னு வருது. உடனே உள்ளுக்குள்ளே பயம், வண்டியெல்லாம் தாறுமாறாக போகுது, எங்கே போயிருப்பானோ, என்ன ஆயிருப்பானோ, ஒரு பயம் வருதுங்களா? புற நிகழ்வு ஒன்று, அதை சார்ந்து மனதில் உணர்வுகள் வெளிப்படுது. இப்போ என் கேள்வி என்னென்னா, நமக்கு பிரச்சனை புறத்துலையா அகத்துலையா? இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எது புறம் எது அகன்னு பார்த்துட்டோம், பிரச்சனை புறத்தில் இருக்கா அகத்தில் இருக்கா? எங்கே இருக்குங்க? அகந்தானா? புறத்துலையா அகத்துலையா? இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரே கேள்வி கேட்குறேன், பிரச்சனை புறத்தில் தாங்கிறவங்க கையில் தூக்குங்க, கை தூக்குங்களேன். சரி சரி, பிரச்சனை அகத்தில் தாங்கிறவங்க கை தூக்குங்க. இப்போ ரெண்டுக்குமே கை தூக்காதவங்கள என்ன வைக்கலாம்? இல்லை ஏதோ ஒன்றுக்கு தூக்குனா தானே புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம், எதுக்குமே தூக்கலன்னா அப்புறம் நீங்கள் வகுப்பிலே கலந்துக்கிட்டு தான் அர்த்தம் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்க நான் சொல்லக்கூடிய அகம் அப்படிங்கிறது மனம், மனசை தான் அகம் அகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மனசில் பிரச்சனை இருக்குதா, வெளியே பிரச்சனை இருக்கா? அதாவது நமக்கு பிரச்சனை மனசுலையா, வெளி நிகழ்வுலையா? சரி,
சரி பரவாயில்லைங்க, நான் இன்றைக்கு வந்து ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம வந்து இப்படி கேட்கறத விட ஒரு கதை சொல்லிடுறேன். ஒருத்தர் தான், அவனுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, நிம்மதியான தூக்கம் இல்லை, ரொம்ப வெறுப்பு. ஒரு ஜென்குருவை தேடி போகிறான், எப்படியாவது அவுட்டை போனால் தீர்வு கிடைக்குமான்ட்டு ஒரு ஜென்குருவை தேடி போகிறான். அவர் ரொம்ப அவுட்டரில் வச்சுருக்கார், ஒரு அவருடைய மடாலயம் இருக்குது அவுட்டரில். இவன் போயிட்டு அவரை பார்க்குறான். இவன் போய் சேரங்காட்டியுமே நைட்டு ஒரு 8:30 ஆகிடுது. அவர் வாப்பா அப்படிங்கிறாரு. சரி, 8:30 ஆகிடுச்சு, நீ சாப்பிடுங்கிறாரு. சாப்பிட்றான். சரி என்ன சொல்லுங்கிறாரு. அவன் தன் பிரச்சனைலாம் சொல்கிறான். எனக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சா பரவாயில்ல சாமி, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். எப்போ நைட் லேட்டாகிடுச்சு, நீயும் டயர்டாக இருக்கிற, 2-3 நாளாக பிரச்சனை, நல்லா தூக்கலன்னு வேறு சொல்கிற, அதனால் நீ நல்லா தூங்கு, காலையில் நான் உனக்கு இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி சாமிங்கிறான். எங்கே தூங்குற பார்க்குறாரு. இது என்னுடைய படுக்கை அறை, ரொம்ப ஸ்பெஷல், நான் இது வந்து ரொம்ப நிம்மதியாக தூங்கலாம் அந்த படுக்கறையில், ஸ்பெஷலான படுக்கற, நான் இன்றைக்கி உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன், நீ போய் இந்த பெட்டில் படுத்து தூங்கு, நான் வேறு ஒரு ரூம் இருக்குது நாங்கள் போய் படுத்துக்கிறேன், நிம்மதியாக தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்கறையில் போய் தூங்க சொல்லிட்டு இவர் போயிட்டார். இவனு பார்க்குறான், குருனுடைய படுக்கறையை நம்ம கொடுத்துருக்கிறாரு, நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு போய்ட்டு கதவை சாத்தி தாப்பால் போட்டுக்கிட்டு படுக்கையில் படுக்கிறான். அவ்வளோ ஒரு சொகுசாக இருக்குது, மெது மெதுன்னு அப்படியே இவன் நெளிஞ்சானா நெளிஞ்சு கொடுக்குது, அவ்வளோ அழகான ரம்மியமாக இருக்குது, தூக்கம் சொக்குது. இவ்வளோ நாள் டயர்டாக வந்ததுக்கு அப்படியே தூங்கிட்டான். இப்படியும் நெளிஞ்சானா பெட்டு நெளிஞ்சு கொடுக்குது, டேங்கு நெளிஞ்சு கொடுக்குது, அப்படியே அழகாக இப்படி திரும்பினா இப்படி நெளிஞ்சு கொடுக்குது. ஓ ரொம்ப நல்லா இருக்க, இப்படி ஒரு பெட்டை நான் எதுவும் பார்த்ததே இல்லையே அப்படிங்க. அப்படியே கழுத்தை வருடி கொடுக்குது, பின்னாடி அப்படியே நெளிகிற மாதிரியே வருடி கொடுக்குது. ஹாப்பாடா அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டான், நல்லா தூங்கிட்டான். ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுறாங்க. இவன் தூங்கிட்டு இருக்கான், இவன் எந்திரிக்க முடியல, நல்லா கதவை தட்டுறாங்க 2-3 தடவை. தட்டினோடனே விழிக்கிறான், யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுவா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். குருநாதன் வெளியே நின்றுட்டுருக்காரு. சாமி நீங்கள் நிற்கிறீங்க, என்ன சாமி சொல்லணும், என்ன சாமின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அந்த படுக்கி விட்டுட்டு போகும்போது அவசரத்தில் மறந்துட்டு போயிட்டேன்பா அப்படிங்கிறாரு. என்ன மறந்துட்டு போயிட்டீங்க? என்னுடைய செல்ல பிராணி உள்ளே வச்சுருக்கிறேன், நான் மறந்துட்டு போயிட்டேன்பா, எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், இன்னும் தூக்கத்தை கெடுத்துட்டணும் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை சாமி எடுத்துக்கங்க அப்படிங்கிறேன். இந்தாண்ட வாப்பான்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கி உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெரிய மலைப்பாம்பு இருக்குது, எடுத்து கூட்டிகிட்டு, இது ரொம்ப செல்லம்பா, உன ஒன்றும் தொந்தரவு பண்ணிருக்க மாட்டானே, ரொம்ப செல்லன, சமத்தான பையன், சென்னியெல்லாம் நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு போயிட்டாரு. இவன் மலைப்பாம்பு மேலேயா படுத்திருந்தேன் அப்படின்னு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டான். கதவை தாத்திட்டான், சுற்றி முற்றியும் பார்க்குறான், வேறு எங்கேயா இருக்கான்னு பார்க்குறான், ஜன்னலை பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான். தாப்பால் போட்டுக்கிட்டு காற்றுக்கு லைட் ஆனால் கூட இது காற்று காடுதால் பாம்பான்னு பார்க்குறான். பார்த்துட்டு படுக்கிறான், தூக்கமே வரல. எப்படி எப்படியோ புரண்டு படுத்து பார்க்குறான், தூக்கம் வரல. இப்படி இருக்குமோ, சும்மா படுத்தாவும் நெளிஞ்சா கூட பாம்பு நெளியுதோ அப்படின்னு தோணுது. ஓ இவ்வளோ நேரம் சொகுசாக தூங்குனது பாம்பு மேலே தானா அப்படின்னு யோசிக்கிறான். 2 மணியிலிருந்து தூக்கமே இல்லை அவனுக்கு. காலையில் குருநாதர் வர்றாரு, எப்போ நல்லா தூங்குனியா, 2 மணிக்கு மேலே தாங்க தூக்கமே இல்லை அப்படிங்கிற. ஏன் பாம்பு இருக்குமோன்னு பயமாக இருந்துச்சுங்க, நடுங்கிட்டேங்க அப்படிங்கிறான். ஏப்பா 2 மணி வரையிலும் பாம்பு கூட தான் படுத்து தூங்கினேன், அப்போ நல்லா தூங்கிட்டேன், பாம்பை தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்ல, அப்புறம் ஏன் தூக்கம் வரல அப்படிங்கிறாரு. அதான் சாமி தெரியல, ஒரே பயமாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ பிரச்சனை பாம்பினால் பிரச்சனையா, பாம்பை பற்றிய பயத்தினால் பிரச்சனையா? பாம்பு கூட படுத்ததுங்கிறது புறம், பாம்பை பற்றிய பயம் அப்படிங்கிறது அகம். இப்போ என்ன பிரச்சனை? பாம்பை பற்றிய பயத்தினால் தான் பிரச்சனை, கரெக்டுங்களா? இப்போல்லாம் ஒத்துக்கிறீங்களா? எது மாற்றம் இல்லையே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிகழ்வுமே அப்படித்தான், நம் மனசை பற்றி மனசில் இருக்கிற பிரச்சனையினால தான் பிரச்சனையே தவிர புறத்தில் இருக்கிற பிரச்சனையினால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் புல்வெளியில் இந்தாண்ட இதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கார். ராத்திரி போயிட்டுருக்கிறப்ப முள்ளெல்லாம் இருக்குது, இதோ நல்ல முள் புதராக இருக்கிறதுனால காலில் வந்து முள் குத்திருச்சு, மேலே நிறைய முள் இருக்குது. வந்து பார்க்குறாரு, இதோ என்னமோ தெரியல குத்திருச்சுன்னு சொல்லி பார்க்குறாரு. முள் தான் குதிரிச்சின்னு போகிறார். அவன் ஃப்ரெண்டு வரான், என்னடா அப்படிங்கிறான், காலில் ரத்தம் வருது,
ஆமாம் முள் குத்திருச்சிங்கிறான். ரெண்டு முள் அட்டன் டைமில் பக்கத்தில் பக்கத்தில் குத்திருது. டேய் இது பார்த்தா முள் குத்துன மாதிரி தெரியலடா, பாம்பு கடித்த மாதிரி இருக்குதுனாங்கிறான். உடனே அவனுக்கு என்ன ஆகுது, அடடா பாம்பா, மயக்கம் போடுறான், எல்லாம் உழுகுறான், வாயில் நிறைய வந்துருமோங்கிற அளவு பயப்படுறான், மயக்கம் போட்டுவிட்டான். இப்போ கேள்வி என்னென்னா, முள் குத்துனது புறம், இவன் பாம்புன்னு நினச்சதுனால என்னாச்சுங்க, அதுக்கான ரியாக்ஷன்லாம் உடம்பில், பாம்பு கடித்தா என்ன நிகழுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலேயே ஒரு பாம்பே கடிச்சிருந்தால் முள்ளுன்னு நினச்சிருந்தானா கூட ஒன்றும் ஆகாது. மனசுனால தான் பிரச்சனையே. அப்போ மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுதான் கேள்வி. ஓகேங்களா? மனசில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டு வார்த்தையை தெரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டதாக மாறிவிடும். மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது, மனசை 100% தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது, இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு பகுதியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் மனதை 100% முழுவதுமாக புரிந்து கொண்டதற்கு சமம். அந்த ரெண்டு வார்த்தை என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, நடைமுறையில் நாங்கள் பார்த்துட்டோம், இந்த ரெண்டு வார்த்தையை ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த ரெண்டு வார்த்தை என்ன, அதுதான் சிந்தனை சிந்திப்பு. நம்முடைய மனம், நம் மனதினுடைய ரெண்டு செயல்பாடு, சிந்தனை என்றால் என்ன, சிந்திப்பு என்றால் என்ன, இந்த ரெண்டையும் நீங்கள் பிரித்து புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் புரிஞ்ச மாதிரி ஆகிடும், ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த நூல் கூட நம்ம வச்சுருக்கோம், அந்த நூலினுடைய விலை வந்து வெறும் 30 ரூபாய் தான். நாம் நிறைய கருத்து உள்ளே வச்சுருக்கிறதுனால தான் நிறைய நூல் தேவைப்படுது. நீங்கள் ஓப்பன் மைண்டடாக திறந்த மனதோடு இருந்தீங்கன்னா அந்த ஒரு நூலே போதும். சிந்தனையும் சிந்திப்பும் இங்கேயும் போட்டிருப்பாங்க. இதில் வந்து கவலைகள் அனைத்தும் தீர்வுங்கிற புக்குக்குள்ளேயே அது வந்துடுது, சிந்தனையும் சிந்திப்பும் வந்துடுது. சிந்தனைனா என்ன, சிந்திப்புன்னு என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை காலையில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, தானாக வருவது தாட், வந்த தாட்டை நம்ம அதை அது மேலே சவாரி செய்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் திங்கிங். நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் தானாக வர்றது தாட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்குவோம், மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு ரோஜா பூவை நினச்சிக்கிங்கன்னு உங்களை சொல்கிறேன், உங்களை நினைக்க முடியுது தானே, இப்போ உங்களால் ரோஜா பூ நினைக்க முடியுது தானே. அப்போ மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. உங்களை வந்து ரோஜா பூ நினச்சிங்கன்னு சொல்கிறேன், உங்களால் தாராளமாக எல்லா தாராளையுமே நினைக்க முடியுது, ரோஜா பூனா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா தாரையும் நினைக்க முடியுது. அப்போ மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ விட்டுருங்க, யாரும் நினைக்காதீங்க, சாப்பிட்ட விட்டு தான் நீங்கள் ரோஜா பூவை நினைக்கணும், அது வரலும் ரோஜா பூ உங்கள் ஞாபகத்துக்கு வரவே கூடாதுங்கிறேன். இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா, ஆனால் நினைன்னு சொன்ன நினச்சிட்டோம், ஓ நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி, நினைக்காதீங்கன்னு சொன்னோடனே நம்மளால் இருக்க முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம மனசு கட்டுப்பாட்டில் இல்லையா, கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியெல்லாம் சிந்தனை தாட், கட்டுப்பாட்டில் இருக்கிறதெல்லாம் சிந்திப்பு திங்கிங். வேறு எந்த உதாரணமே அதுக்கு வேணாம். எனக்கு சில பேர் கேட்குறாங்க, எனக்கு தாட்னா என்ன திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சிக்க முடியல, இதை தாட்டாக திங்கிங்கானு கன்ஃபியூஸ் ஆகுது, சிந்தனையாக சிந்திப்பான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாததெல்லாமே தாட்டுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து நீங்களாக வில்ஃபுல்லாக சிந்தனை பண்ணுறது எல்லாமே திங்கிங்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். பின்னன்னா நம்மளால் தாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. தாட்டை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இப்போ ஒரு கேள்வி, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த எண்ணம் வந்து அவங்க வந்து தாட்டை குறிப்பிடவில்லை, திங்கிங்கை குறிப்பிடுகிறார்கள். எண்ணம் போல் வாழ்வு என்பது, இந்த எண்ணம் என்பது திங்கிங், சிந்தித்தல்,
நீங்களாக சிந்திக்கிறது. உங்களுக்கு என்ன வேணால் என்ன வரலாம், நீங்களாம் அதை கையில் எடுத்து சிந்திக்கணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இங்கே உட்காந்துட்ருக்குறோம். இப்போ நமக்கு தேவை வந்து இந்த புரிதல். இப்போ வந்து ஏதோ ஒரு நண்பனுடைய ஞாபகம் வந்துருச்சு, அவன் சாயந்தரம் எங்கேயோ கூப்பிட்டான்ல அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ தேவையில்லாத சிந்தனைன்னு வச்சுக்கிங்க, அதை விட்டுட்டா போதும், இருந்துட்டு போட்டோம், நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லாம் விட்டா போதும். நீங்கள் அது மேலே ஏறி சவாரி செஞ்சீங்கன்னா தான் அது திங்கிங்காக மாறுது. ஓகேங்களா? அப்போ தாட்னா எப்படி பார்க்கணும், நமக்கு எத்தனையோ தாட் வருது அது எப்படி பார்க்கணும். இந்த வீடு இருக்குங்க, சிட்டவுட்டில் உட்காந்துருக்குறோம் நம்ம, வீதி ஓய்வாக உட்காந்துருக்கோம், வீதியில் வெஜிடபிள்ஸ் போகுது, காய்கறி போகுது, தக்காளி வெங்காயம்னு விற்றுட்டு போகிறாங்க. அடுத்தது மளிகை போகுது, அடுத்து ஃப்ரூட்ஸ்லாம் போகுது. நீங்கள் வேணும்னா உங்களை கூப்பிடலாம், காய்கறி வேணும்னா எப்பா காய்கறிக்காரரை வாங்கினா வந்துடுவார். நீங்கள் காய்கறிக்காரர் இந்த பக்கம் வராதன்னு சொன்னீங்கன்னா என்ன யாரையா நீ வராதன்னு சொல்கிறது சண்டைக்கு வந்துடுவார். கரெக்டுங்களா? தேவையானவங்களை என்ன பண்ணலாம், கூப்பிட்டுக்கலாம் வேலைக்கு. காய்கறி வேணுமா, காய்கறி வாங்கினா வந்துடுவார். அது மாதிரி இந்த மனம் என்கின்ற சிட்டவுட்டில் நாம் உட்காந்துருக்குறோம். மனம் என்ற வீதியில் எல்லா எண்ணங்களும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம தேவையானதை புறச்செயலுக்கு தேவை அப்படின்னா எடுத்து பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம், விட்டுடலாம். நீங்கள் அவங்கள போன் சொல்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. அவன் ஓரமாக கொண்டா நின்றுட்டு கூட போவான். போன் சொல்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அவன் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் கேள்வியும் கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எல்லா உணர்வுகளும் எவ்வளோ நேரம் வேணாலும் வரலாம், இருக்கலாம், போகலாம். நீங்கள் போகணும்னு சொன்னீங்கனாலும் சண்டைக்கு வந்துடுவான், வானாலும் இங்கே வந்துடுவான். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டீங்கன்னா எல்லா உணர்வுகளுமே போய்கிட்டு தான் இருக்குது, கடந்து போய்கிட்டு தான் இருக்குது. தண்ணியில் இருக்கக்கூடிய அலை மாதிரி தான் மனம். அந்த அலைங்கிறது எதுக்கு வருதுன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய பள்ளத்தை சிரிப்பினம் தான் வருது. நாம் வந்து எதையுமே வந்து இது தேவையில்லாதுன்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? மனசுங்கிறது தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு. ஆறு ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஆற்றுல எல்லா சாக்கடை தண்ணி அது தான் கலக்கிறாங்க, எல்லா அழுக்கான தண்ணி உள்ளே கலக்குது. ஆனால் கோயிலில் அர்ச்சனைக்கு பூஜைக்கு அந்த தண்ணி தான் எடுக்கிறாங்க, ஆற்று தண்ணி தான் எடுக்கிறாங்க. என்ன ஆகுதுங்க, ஆறு தான் ஓடுகின்ற ஓட்டத்தில் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு போயிட்டுருக்கு. ஒரு மலத்தண்ணி எவ்வளோ தூய்மைன்னு சொல்கிறோம், ஒரு இதில் தேங்கி வைங்க ஒரு குட்டையில், கொஞ்சலாம் ஆனால் என்ன ஆகிடுங்க, கெட்டு போய் புழு வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது இதெல்லாம் நல்ல உணர்வு, இது என்கிட்ட தக்க வச்சுக்குவேன்னு நினச்சிங்கனாலும் என்ன ஆகும், அது உடலையும் கெடுத்து மனமும் கெட்டுவிடும். இதெல்லாம் மோசமான உணர்வு, இது அப்புறப்படுத்துன்னு நினச்சாலும் நம்மகிட்ட தங்கிடும். எல்லாமே ஆறு மாதிரி, இது ஓடிட்டுருக்கக்கூடிய ஆறு மாதிரி. அந்த ஆற்றில் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கிட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. அங்கே நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. இதை சரி பண்ண இறங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்று, எது இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நேர்மறை உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள்னு சொல்கிறாங்களா. நேர்மறை உணர்வுகளுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு எப்பயுமே பாதிப்பே வராது, நான் எங்கே போனாலும் எனக்கு சக்ஸஸ் தான், இதெல்லாம் நேர்மறை உணர்வுகள். எதிர்மறை உணர்வுக்கு, நான் போனால் மாட்டிக்குவேன், எனக்கு அவன் எதாவது பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது, எனக்கு உடம்பு கெட்டு போயிடுமோ, மலையில் நனைஞ்சிட்டேன் எனக்கு உடம்பு கெட்டு போயிடுமோ, இங்கே வந்து ஒரு இருட்டில் போகிறோம் இங்கே ஏதாவது பாம்பு வந்துடுமோ, இதெல்லாம் எதிர்மறை உணர்வுன்னு சொல்லலாமா, சொல்லலாமா? இப்போ நமக்கு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நேர்மறை உணர்வு மட்டும்தான் நல்லது, எதிர்மறை உணர்வு மோசமானது, அது நம்மளை கெடுத்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தாட்டுக்கு நேர்மறை உணர்வு இது எதிர்மறை உணர்வுங்கிற எந்த பாகுபாடுமே கிடையாது, அது எல்லாத்தையும் காட்டும். நம்ம தாட்டுக்கு வந்து இதெல்லாம் நல்ல உணர்வு, இதெல்லாம் மோசமான உணர்வுன்னு பிரிக்கவே தெரியாது.
பிரிக்கணுமா? நாம் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் எதிர்மறை உணர்வு கெட்டது தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கிங்க, பைக்கு, அந்த வண்டியில் பிரேக் எதுக்காக வச்சுருக்காங்க? ஏற்ற பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரேக் எதுக்காக இருக்குது? ஆ, கண்ட்ரோல், வேகத்தை கட்டுப்படுத்த, கண்ட்ரோல் பண்ண, வண்டியை நிறுத்த, கரெக்டுங்களா? நான் இப்படி ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வண்டியில் பிரேக் எதுக்குங்க இருக்குதுன்னு. அந்த பையன் சொன்னான், வண்டியை வேகமாக ஓட்ட. நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் உண்மை அதுதான். பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டி பாருங்கள், வேகமாக போகவே முடியாது. பிரேக்கே இல்லைங்க, அந்த வண்டியை ஓட்டி பாருங்கள், வண்டி வேகமாக போகாது, போனீங்கன்னா விழுந்துருவீங்க. பிரேக் இருக்கிற வண்டியை மட்டும்தான் வேகமாக ஓட்டவே முடியும். பிரேக் என்பது எதிர்மறை உணர்வு, நெகட்டிவ் ஃபீலிங். ஆக்சிலேட்டர் என்பது நேர்மறை உணர்வு, பாசிட்டிவ் ஃபீலிங், பாசிட்டிவ் தாட்ஸ். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, புதுசாக இருக்க? உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸும் வரும், நெகட்டிவ் தாட்ஸும் வரும். இந்தெந்த ஆப்ஷனில் இதில் லாபத்தை தரக்கூடிய தொழில், இந்தெந்த ஆப்ஷனில் இதில் மைனஸ் இருக்குது, நீங்கள் மைனஸையும் கணக்கில் எடுத்துக்கிட்டால் தான் எச்சரிக்கையாக உங்களால் செயல்பட முடியும். உங்கள் மைனஸ் உங்கள் மனசில் வரவே இல்லைன்னு வச்சுக்கிங்க, என்னாகும்? தெரியாதனமாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியாக லாஸ் வந்து நிற்போம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், தேவையில்லாத நெகட்டிவ்னு வச்சுக்கிங்க, இப்போ இருட்டில் போயிட்டுருக்குறோம், இங்கே பாம்பு இருக்குமோன்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருது, நம்ம என்ன பண்ணலாம்? டார்ச் லைட் கையில் எடுத்துக்கலாம். அந்த தாட் வந்ததுனால தான் எச்சரிக்கையாக போகிறோம், நம்ம டார்ச் லைட் எடுத்துக்கலாம், சேஃப்டியாக போகலாம். இன்னொன்று, டார்ச் லைட்டையும் எடுத்துட்டீங்க, நல்லா வெளிச்சமும் இருக்குது, இப்போயும் வருதுன்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணலாம்? விட்டுறலாம். இது தாட், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம புறத்தில் செய்ய வேண்டிய சேஃப்டியை பண்ணிட்டோம், அதை மீறியும் ஒரு தாட் வருது, இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. தேவை என்றால் புறத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம், தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம்? இருந்துட்டு போட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடும். இது புரியுதுங்களா? நெகட்டிவ் தாட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சில நேரத்தில் கோபமும் தேவையான ஒன்று தான். எப்பயுமே கோபமே வரலன்னு வச்சுக்கிங்க, என்னாகும்? சில இடத்துல நிர்வாகமே பண்ண முடியாது. தேவைக்கு கண், இது வந்து என்னென்னு கேட்டால் கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம புறத்தில் வேலை செய்ய போகிறோம், தேவைன்னா பயன்படுத்தினா தேவையெல்லாம் விட்டு போகலாம். இதை பயன்படுத்தி அவனுங்கிற கட்டாயமும் கிடையாது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோங்க, அந்த வீட்டில் அந்த ஊரினுடைய லாங்குவேஜும் நமக்கு தெரியாது, அந்த ஊரை பற்றியும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கைடு வச்சுருக்கோம், அந்த கைடுக்கு நம்ம லாங்குவேஜும் தெரியும், அவங்க லாங்குவேஜும் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊரை பற்றி சொல்கிறாரு, இது இது இங்கே நடக்குதுங்க, இது இதுன்னு சொல்கிறாரு. அவர் மூலமாக தான் அந்த ஊரையே புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிற தகவலை தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம், தேவையில்லாத தகவலை என்ன பண்ணலாம், கண்டுக்காமல் விட்டுடலாம். அவரை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கா? அவரை நிர்வாகம் பண்ணணும்னா நீ இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் பண்ணணும் சொன்னால் என்ன ஆகும்? அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு அவர் மாறி போயிடுவார். இந்த மனசுங்கிற கைடை வச்சு இந்த உலக வாழ்க்கையை வாழலாம். ஆனால் மனசு நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. மனசுங்கிறது எல்லா உணர்வும் வந்து போகக்கூடிய ஒரு கருவி. ஒரு கீபோர்டு இருக்குதுங்க, நமக்கு வாசிக்க தெரியல, நாம் அழுத்துறோம், ஒரு சத்தம் வருது, இந்த சத்தம் ரொம்ப நல்லா இல்லையே அப்படின்னு அந்த கீ அந்த பட்டனை பிடுங்கி எரிஞ்சிடறோம். இந்த சத்தத்தை அழுத்தி பார்க்குறோம், இந்த சத்தமும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு புரிஞ்சு எரிஞ்சுன்னா என்னாகும்? அது கீபோர்டே இருக்காதுங்க. கீபோர்ட்னால் எல்லா சப்தங்களும் வரணும். நமக்கு இசைக்க தெரியல, அதை இசைக்க தெரியாதுன்னா என்ன பண்ணுறோம், அந்த கீபோர்டை வந்து குறை சொல்கிறோம். இந்த மனம் என்ற கீபோர்டில் எல்லா உணர்வுகளுமே தேவையானது தான் வந்துட்டு தான் இருக்குது. தேவையானதை பயன்படுத்தக்கூடிய தகுதிக்கு நம்ம வந்துடணும். அதுதான் தேவையில்லாத ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் சத்தம் தான் கை எடுத்துகிட்டா போதும், சத்தம் வருதுன்னு அழுத்திட்டே இருந்தோம்னா என்னாகும்? கண்டினியூ சத்தம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த மனம்ங்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது, அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாட்னா என்ன,
திங்கிங்னா என்ன? தாட் அப்படிங்கிறது ஒரு வலிமையானது இல்லை, அது வந்து ஒரு மேல ரொம்ப அழுத்தம் குறைவானது. எப்போ நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது எனர்ஜியாகவே மாறுது. தாட் என்பது ஒரு ரொம்ப மேலோட்டமாக வந்து மறையக்கூடியது, அதனுடைய ஆயுள் ரொம்ப கம்மி. நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு நாம் இது வேணும் இது வேணான்னு நினைக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். இது வந்து அகத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு குரல். அதாவது அகத்தில் இந்த உணர்வு எனக்கு வேணும், இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை தான். அங்கே எப்போ நம்ம வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு வருவதை போல் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எப்போ சமமாக எது இருந்தாலும் ஓகேன்னு எப்போ சுதந்திரம் கொடுக்குறோமோ அப்போ தான் என்ன அவங்க நமக்கு விடுதலை ஏற்படும். நாங்கள் ஒரு மாணவன் வந்து காலேஜ் படிக்கும்போது லவ் ஃபெயிலியர்னால் படிப்பு ரொம்ப கெட்டு போய் அவன் வந்து நம்மகிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி என்னால் படிக்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அந்த பொண்ணு வந்து என்னை ஏமாத்திருச்சு, அந்த ஃபெயிலியரில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சிரமப்பட்டுருக்கிறான், படிக்க முடியலன்னு தருமாறிட்டுருக்கான். அவனுக்கு கொடுத்த விளக்கம் இதுதான், எப்போ எது தாட் எது திங்கிங், அந்த பொண்ணு லவ் பண்ணிவிட்டு இப்போ அதை விட்டுட்டு போன போயிடுச்சு, அதை பற்றிய சிந்தனைலாம் உனக்கு தாட், அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், வர்றது வந்து இயல்பு, அது இருக்கிறது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது திங்கிங்காக நீ மாற்றாம விட்டால் போதும், அதை பற்றி நீ சிந்திக்காத, அதுவாக என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து இமீடியட்டாக ஃப்ரீ ஆகிட்டான். எப்போ நாம் அங்கே நிர்வாகம் பண்ண நினைக்கிறோமோ அப்போ தான் அங்கே பிரச்சனையே வருது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம உருவத்தை எடுத்து சண்டை போடுற மாதிரி. கண்ணாடிங்கிறது மனம், நீங்கள் முன்னாடி நின்னா உருவம் தெரியும், நீங்கள் அதை நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. அதை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணுவோம், நம்மளை புறத்தில் வேலை செய்யவே முடியாது, அது அப்படி தான் தெரியும், அது நேச்சர்னு எடுத்துக்கிட்டு நம்ம வேலையை புறத்தில் இருக்கிற வேலையை பார்த்தா மட்டும் போதும். இப்போது கார் ஓட்டுறது பார்த்துருக்கீங்களா, கார் ஓட்டுறோம் இல்லைங்களா, ரியர் வியூ மிரர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, முன்னாடி நம்ம கண் நம்ம மேலே வச்சுருப்பாங்க ரியர் வியூ மிரர், பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்குறதுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம எப்பப்போ பயன்படுத்துவோம், கார் ஓட்டிகிட்ருக்குறோம் எப்போ பயன்படுத்துவோம், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்குறதுக்கு, எங்கேயே நிறுத்தணும்னா பின்னாடி வண்டி வந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணி ஓரம் பண்ணி நிறுத்துறதுக்கு தேவைக்கு பயன்படுத்துவோம். இந்த ரியர்வியூ மிரர் மாதிரி தான் நம்ம மனசு, எனி டைம் எதையா ஒன்று காமிச்சிட்டே தான் இருக்குது. எப்போ தேவையோ புறத்துக்கு வேலை, நம்முடைய நோக்கம் வந்து காரை முன்னாடி நோக்கி ஓட்டுறது தான், தேவைக்கு அங்கே பார்க்கலாம். அதை நான் வந்து அது வரக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம ரைட்ஸ் இருக்கா, மனசை நிர்வாகம் பண்ணுறது எந்த ரைட்ஸாகவும் இருக்கா, இந்த காட்சி எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அது எனி டைம் எதையோ ஒன்று காமிச்சிட்டே தான் இருக்கும். தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய கவனம் எங்கே இருக்கணுங்க, புறத்தை நோக்கி இருக்கணும். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வேலை இருக்கிறது திங்கிங்கில் தான் இருக்குது, தாட்டில் வேலை இல்லை. தாட்டை நம்மளால் நிர்வாகமும் பண்ண முடியாது, அது அப்படி தான் இருக்கும், அதனுடைய ஆயுளும் ரொம்ப கம்மி, அது எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்மளை அறியாமல் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டா கூட அதுவும் தாட்டு தான். எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ தான் என்னது திங்கிங், எப்போ உங்களுடைய அறிவுக்கு தெரிஞ்சு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுதான் திங்கிங். தாட் வரலும் நம்ம கையில் அது வாய்ப்பே இல்லை. நமக்கு தெரியாமையே நம்ம போராடிட்டால் கூட அதுவும் தாட்டு தான். ஓகேங்களா, இது புரிஞ்சிச்சா, இதே டவுட் இருக்கா, இதுவரையில் வந்துடல, சரி. இப்போ உங்களுக்கு வந்து எந்தளவு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்த்து இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு அரசன் இருந்தான், அரசன் வந்து நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான், மக்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருந்தாங்க, ஒரு நல்ல அரசனாக செயல்பட்டு இருந்தான். அவனுக்கு அவனுடைய அரசி மேலே ரொம்ப அவனுக்கு ஒரு காதல்,
அரசியை ரொம்ப கவனமாக பார்த்துக்குவான், அரசி மேலே ரொம்ப காதலாக இருந்தான், மக்கள்கிட்டையும் நல்ல பேர். ஒரு சந்தர்ப்பத்தில் அரசிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இவன் வந்து இப்படியாவது சரி பண்ணி அவன்ட்டு வேலையை பார்த்துட்ருக்கான். இருக்க இருக்க மோசமாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் மோசமாகி ஒரு கட்டத்தில் ரொம்ப முடியாமல் படுத்திருக்கா. மருத்துவர்லாம் கூப்பிட்றான், எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். ஒரு நாள் இரவு எதிர்பாராத விதமாக அந்த அரசி வந்து இறந்துடுறாங்க. அந்த இழப்பை அவனால் தாங்கவே முடியல, அரசனால் அந்த இழப்பை தாங்கவே முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில. இது ஒரு மாதம் ஆகுது, ரெண்டு மாதம் ஆகுது, மூணு மாதம் ஆகுது, விடுபடுற மாதிரி தெரில. வேதனை அதிகமாகிட்டே போகுது. இவன் விடுபடலாம்னு நினைக்கிறான், இந்த கவலையிலேருந்து வெளியே வரும்னு நினைக்கிறான், முடியவே இல்லை. சரி, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்குறான். மந்திரி வந்து சொல்கிறாரு, அரசரே நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அரசியை பற்றி சிந்தனையிலே இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறதுனால நிர்வாகத்தை உங்களால் சரியாக பார்க்க முடியல, பக்கத்து நாட்டு அரசர்லாம் போருக்கு வர மாதிரி தெரியுது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டை கைப்பற்றிடுவாங்களாட்டிருக்கு, நீங்கள் உஷாராக கொஞ்சம் கவனிங்க, அரசியை இழந்த கவலையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில, எப்படி இதே கவலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு பார்க்கலான்னு மருத்துவர்கள்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டு மருத்துவர்கள், நான் வந்து என்னுடைய அரசி இழந்த கவலையிலேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். அவங்களும் எவ்வளோ டெக்னிக்லாம் கொடுக்குறாங்க, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, எது கொடுத்தும் வேலைக்கு ஆகலை. இவனுடைய முயற்சி எல்லாமே தோல்வி. எப்போ பார்த்தாலும் அரசியை பற்றி சிந்தனை, இப்படி தவிக்க விட்டுட்டு இப்படி வந்து விட்டுட்டோமே, இனிமேல் நமக்கு யாருமே இல்லையே, இப்படி இதே சிந்தனையிலே இருக்கிறான். இது வந்து வெளியே வரவே முடியல. வெளியே வர முயற்சி பண்ணுறவர்களும் பார்த்தீங்கன்னா கவலை அதிகமாகிட்டே தான் போகுது. ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு பண்ணுறான், யாருமே சரியான மருத்துவர் இல்லை, யாராலையுமே என் கவலையை போக்கக்கூடிய மருந்து கொடுக்க முடியல அப்படின்ட்டு அந்த மருத்துவர்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டான். சிறையில் அடைச்சி ஒரு அறிக்கையை விடுறான், என்னுடைய கவலையை போக்கவல்ல மருந்து யார் தராங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் பாதி நான் கொடுத்துட்றேன், அப்படி அவங்க மருந்து கொடுத்தும் என் கவலை சரியாகலைன்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறான். இப்படி ஒரு அறிக்கையை விட்டதுக்கப்புறம் ஒரு மருத்துவர் கூட வரல, யாருமே ஏன்னா கொடுக்கல, என் நாட்டில் பாதி வேணாம் பா, நிம்மதியாக இருந்தால் போதும், உயிர் பிழைச்சா போதும்னு மாறிட்டாங்க, யாருமே வரல. என்னடா பண்ணுறது யோசனை பண்ணும்போது இந்த செய்தி அந்த நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடிய ஞானியின் காதுக்கு எட்டுது. அவர் பார்க்குறாரு, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு, இப்போ நாட்டையும் காப்பாற்றியாக வேண்டும், அரசரையும் காப்பாற்றியாக வேண்டும் அப்படின்ட்டு அவர் வர்றார். வந்துட்டு தன்னை ஒரு மருத்துவன்னு அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்திட்டு அரசனை பார்க்குறாரு, அரசரே உங்கள் கவலையை போக்க வல்ல மருந்து எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. சரி முதல்ல கொடுங்க அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறார், ஒரு மருந்து பாட்டில் எடுக்கிறார், இந்த மருந்தை உங்கள் உள்ளங்கையில் ஊற்றி உறிஞ்சி குடிங்க, இது மாதிரி மூன்று தடவை மூன்று நாள் காலையில் வெறும் வயிற்றில் உணவுக்கு முன் நீங்கள் அருந்த வேண்டும், மூன்று நாள் அருந்துனீங்கன்னா நான்காம் நாள் உங்கள் கவலை உங்களை விட்டு பறந்தோடி விடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, முதல்ல கொடுங்கங்கிறாரு. ஏதாவது பத்தியம் கித்தியம் அப்படிங்கிறாரு. பத்தியம் ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன பத்தியம்தான். அப்படியா, அது என்னது அப்படின்னு கேட்குறாரு. இந்த மருந்தை சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்றாரு. குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இது மிகவும் சாதாரண விஷயம், தாராளமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பழக்கம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் குரங்கை நினைக்காமல் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறாரு. சரி, குரங்கை பற்றி நான் நினைக்கக்கூடாது அவ்வளோதானே, ஓகே அப்படிங்கிறாரு. சரி, நான்கு நாள் நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்க, மூன்று நாள் மருந்து எடுத்து விட்டு நான்காம் நாள் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. நிபந்தனை தெரியும் அல்லவா அப்படிங்கிறார். நன்றாக தெரியும் அப்படிங்கிறார். கவலை என்னை விட்டு போக வேண்டும், இல்லை என்றால் மரணம் உறுதி அப்படிங்கிறார். நன்றாக தெரிகிறார். சென்று இவர ஒரு புன்னகையோடு அந்த ஞானி போயிட்டார். ராஜா என்பதை யோசிக்கிறார், நாளையிலிருந்து நாளை காலையில் மருந்து எடுக்க போகிறோம், உணவுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு மருந்து எடுக்கலாம்,
குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதானே சாதாரண விஷயம், நமது எந்த பழக்கம் இல்லையே, அப்படி ஒன்றும் பழக்கம் இல்லையே, ஓகேங்கன்னு யோசிக்கிறார். குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, தட்ஸ் ஆல், ஓகே அப்படிங்கிறார். இப்போ நிலப்பு வந்துட்டுருக்குதே குரங்கை பற்றி அப்படிங்கிறார். இப்போ தானே வருது, காலையில் மருந்து எடுக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, சாதாரண விஷயம், ஓகே அப்படிங்கிறார். படுத்துங்கிறார், காலைல எழுந்திருக்கிறார், இன்று மருந்து இருந்த போகிறோம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது. அடடா, இப்போ நினச்சிட்டோமே, இப்போ தான் நினச்சோம், மருந்து எடுக்கிறப்ப நினைக்காமல் இருக்கலாம் அப்படின்ட்டு போய் ஆற்றில் குளிச்சுட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு வரார். மருந்து பாட்டில் எடுக்கிறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துச்சு. அடடா, எவ்வளோ கவனமாக இருந்தோம், குரங்கை நினைக்கக்கூடாதுன்னு குரங்கை பற்றி யோசித்தோமே, எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு யோசனை பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் கவனம் கம்மியாக இருந்துட்டோம், நாளைக்கு ரொம்ப கவனமாக இருப்போம், ரொம்ப கேர்ஃபுல்லாக குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறார். அப்பப்போ ராணியை பற்றி கவலையும் வருது, உட்காந்து யோசிக்கிறார், அந்த கவலை கிடையில் யோசிக்கிறார், நாளை குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, நாளை காலையில் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, குரங்கை பற்றி ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறார். குரங்கை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு படுத்துங்கிறார். கனவுலேயே குரங்கு வருது, என்ன நினைக்க மாட்டேங்கிறேன்னு கனவுலன்னு சொல்லிட்டு போகுது. என்னடா அது, தூக்கம் முழிச்சிட்டார், கனவுலேயே குரங்கு வருதே, காலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு காலையில் எழுந்திருக்கிறாரு. குளிக்கும்போதும் குரங்கை பற்றி ஞாபகம் வருது, சாமி கும்பிடும்போது குரங்கை நினைக்கக்கூடாது சாமின்னு கும்பிட்றாரு, அங்கேயும் குரங்கை பற்றி ஞாபகம் வந்துடுது. கடைசியாக மருந்து பாட்டில் எடுக்கிறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துச்சு. இரண்டு நாள் தோல்வி, வேறு வழியே இல்லை, இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்க்குறாரு. மந்திரி கூப்பிட்றாரு, மந்திரியாரே, இந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டார் என்று நினைக்கின்றேன், குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை, இல்லாததை சொல்லி எனக்கு ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டாரோ என்று தோன்றுகிறது, குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்கிறது ஏதாவது யுத்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மந்திரி சொல்கிறார், அரசரே, நான் பல நூல்களில் படித்திருக்கிறேன், ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் தோன்றுமா, நீங்கள் ஒரு யானையை நினைத்து கொள்ளுங்களேன், யானையை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் குரங்கு உங்கள் மனதை விட்டு போய்விடும் அப்படிங்கிறார். நல்ல யோசனை தான், யானையை நான் யானையினுடைய வடிவம் எப்படி என்று நாம் கற்பனை செய்து கொள்வோம், அப்படி நினச்சிட்டே இருங்க, உங்கள் யானை குரங்கு போயிடும் அப்படிங்கிறார். நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானையை பற்றி யோசிக்கிறார். யானை எப்படி இருக்கும், யானைங்கிறது காது முறை மாதிரி இருக்கும், கண் சின்னதாக இருக்கும், எவ்வளோ பெரிய உருவம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறார். இதே நினப்பில் அப்படியே தூங்குறார். காலையில் எழுந்திருக்கிறார், யானை எவ்வளோ பெரிய உருவம் நினச்சிட்டு இருக்கும்போது யானை சைஸுக்கு குரங்கு தெரியுது. அடடா, இது உள்ள சின்ன சின்ன குரங்காக வந்துருந்துச்சு, ஈஸியாக சமாளிச்சிட்டு இருந்தோம், இப்போ யானை சைஸுக்கு குரங்கு வருதே. மந்திரியாரே, உங்கள் யோசனையும் நீங்களும் என்ன இப்படி என்ன சிக்கலை பண்ணிட்டுருக்கீங்களே, இது ஒரு சின்ன சின்ன குரங்காக வந்துருந்துச்சு, யானை நினச்சினா யானை சைஸுக்கு குரங்கு தெரியுது மந்திரியாரே அப்படிங்கிறாரு. இது அப்படின்னா ரொம்ப சிக்கலான விஷயந்தான், நீங்கள் அந்த மருத்துவரையே கேட்டுருங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். மூணு நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஞானி வரார், அரசரே, மருந்தை அருந்தினீரா, கவலை உங்களை விட்டு பறந்து ஓடியதான்னு கேட்குறார். எங்கே மருந்து அருந்து முடிந்தது, நீங்கள் மிகவும் சூழ்ச்சிக்காரர், குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இல்லாத பழக்கத்தை எனக்குள் புகுத்தி மிகப்பெரிய சிக்கலாக்கி விட்டீர்கள் அப்படிங்கிறார். அப்படியா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லையே, மருந்து எடுக்க முடியவில்லையேங்கிறார். அப்போ தான் அந்த ஞானி சொல்கிறார், குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து எடுப்பது என்று என்னிடம் கேட்டிருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பனே அப்படிங்கிறார். என்னது, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்களா, முதல்ல அதை சொல்லிக் கொடும் அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்லித்தரார், குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லித்தரார். இவர் கொஞ்சம் குறுக்கில் சந்தேகம்லாம் வருது, அந்த சந்தேகத்தை கேட்குறார். அதுக்கான விடையை அந்த மருத்துவர்னு சொல்லிட்டு வந்த ஞானி கொடுக்குறார், அதை அந்த அரசனும் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு அந்த மருந்தை சாப்பிட்றார், குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தை சாப்பிட்றார். சொன்ன மாதிரியே கவலை அவரை விட்டு பறந்தோடியது. அது மட்டும் இல்லை, எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் ஒரு ஞானியாகவே மாறிட்டார். ஒரு ஞானி ஆட்சி பண்ணால் எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறார். இப்போ என் கேள்வியெல்லாம் என்னென்னா,
அந்த ஞானி குரங்கை பற்றி மருந்திரு குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்திருப்பதற்கு என்ன யுக்தியை சொல்லி கொடுத்திருப்பார்? இதுக்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் என் கேள்வி. நீங்கள் காலையிலேருந்து கேட்டீங்கல்ல, நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்கிறத நான் பார்க்கணும். என்ன சொல்லியிருப்பார் இதுக்கு? யாருக்காவது விட தெரியுமா? ஏற்கனவே முகாம் கலந்து கொள்ளாதவர்கள் இதற்கு பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். கொடுங்க மைக்கில் சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டியாமா? சரியாக தப்பான்னு தெரியலை. உரங்க நினைக்கக்கூடாது, அதுக்காக ராணியை நினைக்க சொல்லிட்டாரோ அப்படின்னு தோணுது. சரி, வேறு பதில். ரெண்டு விஷயம் சொல்லி, சிந்தனை சிந்திப்பு தானாக தாட்ஸ்னால அது சிந்தனையாக இருக்கு. அது சிந்திப்பு, அதை பற்றி சிந்திப்புக்கு போது அது தன்னை விலகிறது. வேறு பதில். குரங்கை பற்றி சிந்திக்காமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம சிந்திக்காது சிந்திக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலே சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதாட்டு வந்துட்டு போகுது நமக்கு என்ன அப்படின்னு அது எப்பயும் போல அது போய்கிட்டு அப்படியே போயிடும் மறந்து. இன்னும் வேறு ஏதாவது பதில் இருக்குங்களா? அது மேலே சொல்லுங்க. குரங்கு நினச்சாலும் பரவாயில்லனு நினச்சிட்டு இருக்காரா? இன்னும் ஏதாவது பதில்? குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்தெடுப்பது சொல்லிட்டுங்களா? பதில என்னங்க? மனசை கட்டுப்பாடு கொண்டு வரணுமா? அது எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாமல் நம்ம தருமாறிட்டு இருக்கிறோம். ஆ சொல்லுங்க. குரங்க மட்டும் நினை, மற்றது எதுவும் நினைக்காத. குரங்கு மட்டுமே நினை அப்படின்னு சொல்லிருப்பாங்களா? மற்ற எதை பற்றியும் நினைக்காம. நம்ம காலையிலேருந்து வகுப்பு கேட்டுட்ருக்கோம், மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மனசில் தான் பந்தம் வச்சுருக்கோம், அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். நம்ம விடுதலை ஏற்பட வேண்டிய இடமும் மனம்தான். நம்ம எல்லாத்தோடையும் வெளியே பந்தமாக இருக்கலாம், பற்று பாசத்தோட குடும்பத்தில் வாழலாம், குடும்ப உறுப்பினர்களோட பற்றோடு இருக்கலாம், தொழிலில் பற்று இருக்கலாம், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஒரு தர்ம நியாயத்தோடு நம்ம கடைபிடிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. எங்கே பற்றற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் காலையிலேருந்து நம்ம வகுப்படுத்திட்டுருக்கோம். அதாவது நம்முடைய அகத்தில் மனம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாமே தாட்டு தான். தாட்டுங்கிற ஒரு இதில் வந்து நம்ம கையே வைக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிறது திங்கிங் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம இருக்கிறோம். இப்போ இவங்க என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். இந்த ஞானி கேட்குறாரு, ஒரு வேலையை செய் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்டுங்களா? அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நீ வந்து சண்டை பேச்சு கற்றுக்க அப்படின்னா கத்தி எப்படி பிடிக்கணும், எப்படி சண்டை பயிற்சி பண்ணணுங்கிறத கற்றுக்கலாம். சண்டை பயிற்சி கற்றுக்காத அப்படின்னு சொன்னால் ஏதாவது வேலை இருக்கா நமக்கு? எந்த வேலையும் இல்லை தானே. வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னா நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. செய் அப்படின்னா தான் எப்படி செய்யணும், எவ்வளோ நேரத்தில் செய்யணும் ஒரு கேள்வி வரும். செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே எதாவது வேலை இருக்கா? என் கேள்வி புரியுதுங்களா? நாம் வந்து வேலை செய்ய வேணாம்னா நமக்கு அங்கே வேலை கிடையாதுன்னு அர்த்தம். வேலை செய்யுங்க அப்படின்னா அது எப்படி செய்யணும், எவ்வளோ நேரத்தை செய்யணுங்கிற ஒரு கேள்வி வரலாம். இப்போ என்ன கேள்வி? நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். நினைங்கன்னு சொன்னால் எத்தனையோ வகையான குரங்கு இருக்குது, எந்த குரங்கை நினைக்கணும், எவ்வளோ நேரம் நினைக்கணுங்கிற கேள்வி ஈஸியாக கேட்கலாம். குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம்னு சொல்லும்போது நமக்கு அங்கே எதாவது வேலை இருக்கா அப்படின்ட்டு இந்த ஞானி கேட்குறாரு. அதுக்கு வேலை இல்லை தான், நான் எங்கே நினைக்கிறேன், அதுவாக வல்லவா வருகிறது
அப்படிங்கிறாரு இந்த அரசன். உடனே நான் என்ன சொன்னேன், மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று தானே சொன்னேன், அதுவும் அவரதை பற்றி பேசவே இல்லையேங்க, புரியுதுங்களா? மருந்து எடுக்கும்போது நீங்கள் நினைக்க வேண்டாம்னு தானே சொன்னேன், அதுவாக வரதை பற்றி இங்கே நான் சொல்லவே இல்லையே, அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டுமேங்கிறாரு. அப்போ இந்த அரசன் ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ என் மனசுக்குள்ளேருந்து அதுவாக வருது, நானாக சிந்தனை பண்ணுறேன், ரெண்டும் ஒன்று தானே, என் மனசில் வந்தாலும் அது நான் நினைக்கிற மாதிரி தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே, என் மனசில் வருது அது நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஞானி கேட்குறாரு, ஓ உங்கள் மனசில் வரதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதா அர்த்தமா? ஆமாம். சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் உடல் இருக்குது, உங்களுடைய உடல் இயக்கமெல்லாம் உங்கள் இயக்கம் தானே? ஆமாம், என்னுடைய உடல் இயக்கம் அனைத்தும் என்னுடைய இயக்கம்தான் அப்படிங்கிறாரு. சரி, ஒரு ஆப்பி பழத்தை அரிஞ்சு வச்சாச்சு, இதை நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றாரு. இதை சாப்பிட்டது யாருடைய செயல் அப்படிங்கிறாரு, என்னுடைய செயல் தான். சரி சரி, சாப்பிட்டதை ஜீரணம் மட்டும் பண்ணிடாதீங்க, அப்படியே எடுத்து வெளியே கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இது உள்ளே போனதை ஜீரணம் பண்ண வேணாமா? அது ஏன் கண்ட்ரோல் இல்லையே, உள்ளே போகிறவனு தான் என் கண்ட்ரோலு, போனது ஜீரணம் ஆகிறது ஏன் கண்ட்ரோல் இல்லையே, அதுவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு. ஜீரணம் என்பதும் உங்கள் உடம்பில் தான் நடக்குது, சாப்பிட்றதும் நீங்கள் தானே பண்ணுறீங்க, அப்போ உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய இயக்கமெல்லாம் உங்கள் இயக்கம் தானே அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, வாய்க்குள்ளே போட்டு முழுங்குற பொருளும் என் இயக்கம், முழுங்கிட்டேன்னா அது ஏன் இயக்கம் இல்லை, அது வந்து இயற்கையின் இயக்கம், தானாக இயங்குது. இந்த ஓர் உடம்பில் நடந்தால் கூட அது ரெண்டு இயக்கம் அப்படிங்கிறார். இப்படி மனதிலும் இரண்டு இயக்கம் உள்ளது. அப்படியா, நீங்கள் நினைக்கவில்லை, குரங்கை பற்றி தாமாக வருகிறது, அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, உங்களைத்தான் நினைக்க வேண்டாம் என்று சொன்னேன். தாமாக வருவது தாட், வந்த தாட்டை நீங்கள் வில்ஃபுல்லாக கையில் எடுத்து சிந்திச்சிங்கன்னா அது திங்கிங், திங்கிங் மட்டும் பண்ணாமல் விட்டுருங்க போதுங்கிறாரு. ஓஹோ, அப்போ திங்கிங் பண்ணாமல் நான் அந்த மருந்து எடுத்துக்கலாமாங்கிறாரு. தாராளமாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, மருந்து எடுக்கிறாரு. குரங்கை பற்றிய ஞாபகம் வருது, இது தாட்டு நான் நினைக்கல அப்படின்னு நினச்சி கையில் ஊற்றி குடிக்கிறாரு. அடுத்த நாள் வர்றது, குரங்கை பற்றி குறுக்கில் ஞாபகம் வருது, நினைக்கூடாதுன்னு சொன்னாங்களேன்னு, இது தாட்டு நான் நினைக்கல அப்படிங்கிற புரிதலோடு அடுத்த நாள் எடுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தாட்டோடு அவர் சண்டை போடல, இந்த தாட்டு வரக்கூடாது அப்படின்னு சண்டை போடல. நீங்கள் எதெல்லாம் சண்டை போடலையோ அதெல்லாம் என்ன ஆகும், உங்களை விட்டு வெளியே போயிட்டே இருக்கு. நமக்கு எத்தனையோ தாட்ஸ் வருது பார்த்தீங்களா, எத்தனையோ நினைவுகள் வருது, இதெல்லாம் என்னங்க, இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? நாம் நினைக்கிறோம் எனக்கு தாட்டு வருது, எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வருதுங்கிறோம், உண்மையில் வருதா நம்மளை விட்டு போகுதா? எல்லாமே அவுட் கோயிங் தான், நமக்குள்ளே பதிவானது நம்மளை விட்டு சூழ்நிலைக்கேற்ப வெளியேறி கொண்டிருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிறோம், யாராவது எனக்கு இந்த எண்ணம் போயிடுச்சின்னு சொல்கிறோமா? நமக்கு எல்லாமே உள்ளிருந்து அந்த பதிவுகளிலிருந்து வெளியேறிட்டு இருக்கு. குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொன்ன பதிவு உள்ளே வந்ததுனால அது வரும்போது அதுவாக அது வெளியேறுது. நாம் எப்பெல்லாம் இது வரக்கூடாதுன்னு நினச்சி சண்டை போடுறோம், அது என்ன ஆகுது, எகைன் எகைன் உள்ளே வந்து ரெக்கார்டாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த அரசி இறந்த கவலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரை கவலையோடு தான் இருப்பாங்க. இது நேச்சர், இயற்கை அப்படி தான் வரும்னு எடுக்கும்போது என்ன ஆகுங்க, இன்றைக்கு வந்த கவலை நாளைக்கு பாதி ஆகிடும். எதோட நம்ம சண்டை போடலையோ அது என்ன ஆகும், அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகும், அதிலிருந்து பாதி ஆகிடும், ஃபேட் அவுட், ஃபேட் அவுட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருந்து லீவ் ஆகும். நாம் சண்டை போடுறவர்களும் நம்ம அதோடு தான் இருக்கிறோம். இது கண்ணாடி முன்னாடி நின்று சண்டை போடுற மாதிரி. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா மத்தியானத்தோடய நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, சாயந்தரம் போகவே தேவையில்லை. நமக்கு உள்ள வேலை இல்லை, நமக்கு வேலையெல்லாம் வெளியே தான். மனம் என்கின்ற கருவி இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான், அந்த கருவியை ரிப்பேர் பண்ணுற வேலை நமக்கு வேணாம், அது நல்லா தான் வேலை செய்யுது.
தேவைக்கு பயன்படுத்திட்டால் மட்டும் போதும், வெளி வேலைக்கு பயன்படுத்திட்டால் மட்டும் போதும். இல்லை நீ இப்படி காட்டுறது சரியில்லை, நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, உள்ளே சண்டை போடுறதுனால தான் அது கெட்டு உள்ள ரிப்பேர் ஆகிடு. ஓடுற ஆற்றுல எல்லாமே சரியாக போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் பிடிச்சி வைக்கிறதுனால தான் சுழல் வருது. இதை புரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய. இது புரிஞ்சு என்ன ஆகணுங்க, நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு எப்போ நாம் வந்து முடிவு எடுக்கிறோமோ அதுதான் சரணாகதி. அக சரணாகதி, நாம் சரணடைஞ்ச இடத்துல நமக்கு வேலையே கிடையாது. இந்த ஊர் என்ன ஊருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருமாலிடம் சரணடைந்த இடம். ஆண்டாள் என்ற அன்னை திருமாலிடம் சரணடைந்த இடம். நீங்கள் எல்லாம் சரணடைகிறதுக்கு தயக்கமே தேவையில்லை. நம்ம இங்கே சரணடையணும், அகசரணாகதி. அகம் பிரம்மாஸ்மிங்கிறோம்ல, அகத்தில் சரணாகதி அடையணும். அகத்தில் வரக்கூடியது எல்லாமே எங்கே நீங்கள் சரணடைகிறீங்களோ அங்கே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. இது சரி இது தவறுன்னு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம அகத்தில் வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே சரியானது தான், எல்லாமே இயற்கையானது தான். தேவைனா எடுத்துக்கலாம், தேவலைனா விட்டுடலாம். இது காட்டுறதுனால தான் நமக்கு வந்து புறத்திலையும் வேலை செய்ய முடியுது. ஒன்றும் இல்லைங்க, இதை புரிஞ்சிக்கிட்டார் ஒருத்தர். இவர் வந்து மயிலாடுதுறை ஒரு நண்பர், ஒரு கேம்ப் வந்து அட்டன் பண்ணிட்டார், நல்லா புரிஞ்சிட்டார். அவர் வீட்டிலேருந்து ஒரு மீட்டிங்க்காக போகணும், ஒரு கம்பெனி விஷயமாக ஒரு மீட்டிங்க்காக போகணும். போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வந்து நிற்கிறாரு. இவர் போக வேண்டிய இடத்துக்கு வந்து கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆகும். இவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டார், ஆனால் பஸ்ஸு வரல. இன்னும் மீட்டிங் அட்டன் பண்ண வெறும் 20 நிமிடம் தான் இருக்குது. இப்போ பஸ் ஏறினா கூட அரை மணி நேரம் ஆகிடும், ஆனால் பஸ்ஸு வரல. டென்ஷன் ஆகிட்டார், பதட்டம். ஆனால் அந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாழ்க்கைக்கே முக்கியமான மீட்டிங். டென்ஷன் ஆகிட்டா பதட்டம் வந்துருச்சு. அப்போ ஒரு யோசனை வருது, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமே நமக்கு டென்ஷன் வரலாமா? எல்லா உணர்வுகளும் அரை வினாடி தானே, நம்ம அதோட போகிறாங்கன்னா அது நம்மளோட போயிடும்ல, நமக்கு டென்ஷன் வரலாமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. உடனே ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எனக்கு இந்த மாதிரி வண்டி வரலீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு, ஏங்க ஏன் மறுபடியும் டென்ஷன் வருது அப்படின்னு கேட்குறாரு. ஐயா சொல்கிறார், டென்ஷன் வருவது என்பது இயற்கையான ஒன்று, டென்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கங்கிறார். என்ன பயன்படுத்தலாம், பஸ்ஸு வரல இமீடியட்டாக போயாகணும், டென்ஷன் வந்தால் தான் ஒரு காரை பேசுவோம், தனியாக ஒரு காரை பேசி எங்கேயும் டிராஃபிக்கில் நிற்காது, ஸ்டாப்பிங்கில் நிற்காது, போனால் காமன் நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். டென்ஷனே வரலன்னு வச்சுக்கிங்க, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவோமா? அட்டன் பண்ண மாட்டோம். நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு டென்ஷனாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எல்லாமே நம்ம உதவிக்கு தான் வருது. தேவையானதை எடுத்துக்கிட்டு புறத்தில் செயல்படலாம். ஏங்க நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு வெறிநாயை துரத்துதுன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? ஒரு பயம், பதட்டம், அவ்வளோ வேகமாக ஓடுவோம். அந்த வெறிநாயை வரத்துக்கு மேலே தான் முண்டி முண்டி நடந்துட்டு இருந்தோம், நடக்கவே முடியல, நடக்கவே முடியலன்னு காலில். அது வந்தவுடனே, பயம் வந்தவுடனே என்ன ஆகுதுங்க, நம்ம உள்ளுக்குள்ளேருந்து எனர்ஜி ஃபுல்லாக வந்து ஒரு 5 அடி செவுத்து அப்படி கையை பிடிச்சி தாண்டோம். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணல. இவ்வளோ 5 அடி உயரத்தை செவிர நீங்கள் இந்த விசையோடு இந்த திசையில் அழுத்தம் கொடுத்து காலை இப்படி தூக்கி அப்படி எகிரணும்னு யாராவது நம்ம பிளான் பண்ணோமா? எப்படி நடந்துச்சு இது? அந்த உணர்வு வந்ததுனால தான் நம்ம அப்படி செயல்பட்டோம், நம்மளை அறியாமையே செயல்படுறோம். அப்போ என்ன அர்த்தம், அந்த உணர்வு தேவையான உணர்வா இல்லையா? எனக்கு பயமோ கவலையோ வருத்தமோ எதுவும் வரலன்னு என்ன ஆகுது, நம்ம ஜடமாயிடும், நம்ம ரிப்பேர் ஆகிடுவோம். இன்னொரு உதாரணம், நம்ம நாக்கு இருக்குது, ஸ்வீட்டு சாப்பிட்றோம், இனிக்குது, ஒரு கசப்பை போடுறோம், கசக்குது, உப்பு போடுறோம், கறிக்குது, நாக்கினுடைய டேஸ்ட் என்ன? இனிப்பா, கசப்பா, உப்பா? அது பிரதிபலிக்குது, அவ்வளோதான். அது எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது, அது பிரதிபலிக்குது, இந்த உணர்வுகளை பிரதிபலிக்குது. இன்னொன்று, எனக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்குதுன்ட்டு நீங்கள் இனிப்பை போட்டு சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு முடித்தும் நாக்கு இனிப்பையே காமிச்சிட்டு தான் என்னாகும்? நீங்கள் காலையில் சாப்பிட்ட இனிப்பு இன்னமும் வாயில் இருந்தால் அது கஷ்டமா இல்லை மகிழ்ச்சியா?
ரொம்ப கஷ்டம். எல்லா உணவு எல்லா டேஸ்ட்டும் வந்து போனால் தான் அது நாக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மனசுனா எல்லா உணர்வும் வந்து போனால் தான் மனசு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை இல்லை, இந்த மனசில் வந்து இந்த உணர்வு தான் வரும், இந்த உணர்வுலாம் வராதுன்னா என்ன அர்த்தம்? மனசு ரிப்பேர் ஆகிடுச்சு, மனசு சரியாக வேலை செய்யலை. நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா மனசு நமக்கு சுதந்திரம் கொடுத்துரும். மனசு சுதந்திரம் கொடுத்துட்ற என்னாகும் நமக்கு? இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இடத்துல வேலை இருக்குதுங்க. நம்ம எனர்ஜி ஒன்று தான், நம்ம எனர்ஜி ஒரு 100% எனர்ஜி இருக்குதுன்னு வச்சிங்களேன், நமக்கு எனர்ஜி 100% இருக்குது. நம்ம ரெண்டு இடத்த நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம், புற வேலையை பார்க்குறோம், அக வேலையை பார்க்குறோம். இதுக்கு 50%, இதுக்கு 50%, அப்படி பண்ணால் கூட பரவாயில்லைங்க. 75% 90% மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கே செலவு பண்ணிகிட்ருக்குறோம், வெளியே 10% தான் வேலை செஞ்சிகிட்ருக்குறோம். இப்போ உள்ள வேலை இல்லைன்னு வந்துட்டா என்ன ஆகுங்க? உள்ளே 0 ஆகிட்டோம், நம்முடைய வேலை ஃபுல்லாக என்ன ஆகுதுங்க? வெளியே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தொழிலில் முன்னேறிருக்கிறோம். பலர் வந்து எவ்வளவோ டென்ஷனை நிர்வாகம் பண்ணிட்டு வெளி வேலையும் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் வேலை? அவங்க எஃபிஷியன்சி பாதி ஆகிடும். உள்ள வேலை இல்லைன்னு முடிக்கும்போது என்ன ஆகுங்க? நம்முடைய எனர்ஜி முழுக்க வெளியே இருக்கும்போது நம்முடைய கெப்பாசிட்டியில் எந்த எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி வெளியே வேலையும் நடக்கும். உள்ள வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. உள்ள வேலையில்ன்னு புரிஞ்சிக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். இந்த கையேறு நிலையை தான் ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு ஞானிகளும் போராடி போராடி கடைசியில் கையேறு நிலையில் சரணாகதி அடைந்தார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அவங்க வந்து போராடி வந்தாங்க. இந்த போராட்டங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய போராட்டம், அப்போ தான் அந்த சரணாகதி வர முடியும். பாதி போராடி விட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக அந்த சரணாகதி அளவுக்கு போக மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி மனசை பற்றி எல்லா வகையிலையும் ஆராய்ச்சி பண்ணி உங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால அங்கே சரணாகதிங்கிறது நடக்குது. ஆண்டாள் திருமாலிடம் சரணடைந்தது போல் நாம் நம் அகத்தில் சரணாகதி அடைகிறோம். அதுதான் அகச்சரணாகதி. எங்கே சரணடைகிறோமோ அப்போ என்ன ஆகுங்க? அங்கேருந்து பந்தம் அது ஹெல்ப்புக்கு வந்துடும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறி போயிடும். உள்ள குற்றம் காண தேவையில்லை, எது வந்தாலும் சரிதான் அப்படிங்கும்போது அது நம்ம உதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை போய் நம்ம ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, சரி பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. தியானம்ங்கிற முறையில் தியானம்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்ம ஒரு உதவிக்குறோம். தியானம் என்பது புறத்தில் தேவை. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது ஒன்றி செய்யணும், தியானத்தோடு செய்யணும். தியானத்தோடு செய்கிறது எல்லாமே மனோலயம். ஆன்மீகத்தில் மனோலயம் மனோநாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். மனோலயம் இருந்தால் தான் எல்லா வேலையுமே நம்மளை கவனிக்க முடியும். இப்போ நீங்கள் உங்களாம் மனோலயத்தில் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியுது. மனோநாசம்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையில் ஒரு சிறு மாற்றம். மனோநாசம் என்பது மனோலயநாசம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, மனோநாசம்னா மனசே இல்லாமல் போகிற நிலைன்னு நினச்சிட்ருக்காங்க. அது கிடையாது. மனோலயநாசம், மனோலயங்கள் தோன்றி களைய வேண்டும். இந்த களைதல் என்பது இயற்கையாக நடந்துட்டுருக்குது. இங்கே பொருந்துது, வீட்டுக்கு போனால் அங்கே பொருந்துடும். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் பொருந்துடும். அப்போ என்ன, ஏற்கனவே செஞ்ச வேலையிலேருந்து விடுபட்டால் மட்டும்தான் இன்னொன்றில் பொருந்த முடியும். இந்த பொருந்துதல் என்பது இயற்கையாக நடந்துட்டுருக்குது, நாம் டிஸ்டர்ப் பண்ண மட்டால் மட்டும் போதும். மனோலய நாசம் என்பது நம்முடைய இயற்கையான நிலை, அதுதான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த டோட்டலாக விடுதலைக்கு வந்துடுவோம். இன்னும் இதை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது சம்மந்தமாக சாயந்தரமும் உங்களுக்கு நிறையா கேள்விகள்லாம், அகம்புறத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சாயந்தரம் பேச போகிறோம். இன்னொரு விஷயம் சாயந்தரம் நான் யார் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பேச போகிறோம். இந்த நான் யாருங்கிற விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சயின்டிஃபிக்காகவே புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சிட்டோம்னா ஒட்டுமொத்த சந்தேகமும் நமக்கு தீர்ந்துடும். அது இருக்கிறவர்களும் இன்னும் நமக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம எத்தனையோ வகுப்புகள் ஆன்மீகத்தில் அட்டன் பண்ணிருக்கிறோம், எத்தனையோ தியானங்கள் அட்டன் பண்ணிருக்கிறோம், இது எல்லாத்தோடு இது புதுசாக இருக்கும். நாங்கள் வந்து
பொள்ளாச்சியில் ஒரு கேம்ப் நடத்தணும், மூன்று நாள் முகாம். இப்போ நாம் ஒரு நாள் நடத்துகிறத மூன்று நாள் நடத்தணும். அப்போ வந்து ஸ்பீக்கர் மேன், ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு வயசு இருக்கும், ஒரு 65-70 இருக்கும், பெரியவர், படிப்பெறி இல்லாதவர், விவசாயின்னு வச்சிங்களேன். அவர் என்ன ஸ்பீக்கரை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இடம் வந்து சின்ன இடம். ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வச்சிட்டாங்க. வெளியே வச்சு இந்த வாசகாலை பார்த்து திறந்து வச்சுட்டாங்க. உள்ளக்கிறவங்களுக்கு காது கேட்கும் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. மூணு நாள் நடக்குது வகுப்பு. ஐயா மூணு நாள் இதுதான் சொல்கிறார், மனசை ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க, நமக்கு அங்கே வேலையே இல்லை, இதை தான் சொல்லிகிட்ருக்கார். மூணாவது நாள் முடிகிற நாள் அப்போ அந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ண பெரியவர் ஏன் வந்து கேட்டார், ஐயா முடிஞ்சிங்களாண்ணா, முடிஞ்சிங்கண்ணே, அவ்வளோதானா வகுப்புண்ணு? ஆமாங்கண்ணே. இல்லைங்க, மூணு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சிங்க, மனசே ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு. அப்படியாங்கண்ணே. ஆனால் எனக்கு சந்தேகங்கண்ணார். உங்களுக்குமா என்ன சந்தேகங்கண்ணே? ஐயா தான் தெளிவாக சொல்கிறாரு ஒன்றும் பண்ண முடியாது, மனசை விட்டுருங்கிறாரு, ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாரு. உங்களுக்கு புரிஞ்சிச்சானே? புரிஞ்சிச்சேங்கண்ணாரு. அவங்கெல்லாம் நிறையா படிச்சிருக்காங்க, நிறைய ஆன்மீகத்தில் தேடி வந்திருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே அவ்வளோ சரக்கு வச்சுருக்கிறாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது பழைய சரக்கோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் கேட்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று அதாங்க ஐயா, ஆறு காலையிலேருந்து அதாங்க சொல்லிகிட்ருக்காரு, மனசை ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டுருங்கிறாரு. தெளிவாக புரிஞ்சு போச்சுங்கண்ணாரு. ஐயாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாருங்க ஒருத்தர் அப்படின்னு. அப்படியா சார், அவருக்கு நான் புக்கில் தான் கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. புக்கு கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு படிக்க தெரியாதுங்கன்னாரு. நான் நல்லா தெளிவாயிட்டேங்க, என் உண்மையை வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஒரு சாதாரண ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்கு கூட புரிஞ்சிக்கக்கூடியது தான் இந்த ஞானம். இதனுடைய பயன் வந்து பார்த்திங்கன்னா அபாரமானது. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நம்முடைய 100% புறம் நோக்கி வந்துடும் நம்ம கவனம், உள்ளே வேலை இல்லை. இதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து இதை நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை பயிற்சினால நம்ம கொண்டு வரல, ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா அந்த டிஸ்டர்ப்லேருந்து கை எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், இப்போ எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி. இப்போ புது பிறப்புங்கிறத வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தான் வாழ்க்கையே ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். உள்ளே எப்போ நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இந்த சனத்தை என்னென்னு பார்க்க ஆரம்பிப்போம். இதில் வாழ நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்போம். அந்த நிலைக்கு நம்ம வந்துடலாம் என்று கூறிக்கொண்டு இதனுடைய வேறு பரிமாணங்களை நாம் மாலை பார்க்க இருக்கிறோம். அகம்புறம் நான் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். லஞ்ச் வந்துருச்சா? இப்போ மணி வந்து 1:30 டைமு. நாம் வந்து 2:30 வந்துடுவோம். உண்டை கலைப்பு இருக்கும். அந்த கலைப்பை போக்குறதுக்கு தான் நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும், நீங்கள் தெளிவடைந்தே ஆகணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.